அனைவருக்கும் வணக்கம் பணத்தை ஈர்க்க ஈர்த்து கொண்டே இருக்க பெரிய அளவில் நம் பணத்தை பண பணவளத்தையும் நாம் பெருக்கிக் கொள்ள நான் இப்போது சொல்லக்கூடிய எளிய வழிமுறை உங்களுக்கு பெரிய அளவில் உதவும் சிலரிடம் வண்டி வாகனங்கள் வாங்கும்போது போன்று சொல்வார்கள் அவர்களுக்கு அந்த வண்டி பிடித்திருக்கும் நிறைய பேருக்கு ஃபீஎட் பிடிக்கும் ரொம்ப அற்புதமான வண்டி ஆனால் வாங்க மாட்டாங்க ஏன் என்றால் அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய காரணம் ரீசேல் வேல்யூ கிடையாது அதுக்கு என்னுடைய நண்பர் திருப்பூரை சேர்ந்த பூபதி தான் வந்து இது எனக்கு எனக்கு இருந்த கருத்தை அவர் தான் வாயா வாய் வழியாக சொல்லி நான் காதாக கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு ஆளை சந்திச்சேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபீஎட் பிரியர் அவர்கிட்ட ஹோண்டா உண்டு ஃபீஎட் உண்டு என் புதுசாக வாங்கியிருக்காரு அப்போ பூபதி என்ன இது மாதிரி ஃபியட் வாங்கிக்கலன்னு கேட்டப்போ அப்போ அவர் அழகாக சொன்னார் அண்ணா நம்ம ஏன்னா ரீசேல் வேல்யூ இருந்தால் இல்லாட்டினா நம்ம நம்ம சௌகரியத்துக்கு நமக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக வாங்குகிறோம் நம்ம ஏன் வாங்கும்போதே விற்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார் அது வந்து பர்ஃபெக்டாக என்னுடைய எண்ணத்தில் ஆன ஒரு விஷயம் எண்ணத்துடன் பிளண்டான ஒரு விஷயம் அப்போ நீங்கள் பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும் பெரிய பணக்காரராக மாற வேண்டும் பெரிய அளவில் பணத்தை ஈர்க்க வேண்டும் பெரிய அளவில் பணத்தை ஈர்த்து பிரம்மாண்டமான வெட்டிகளை குவித்து மிக பெரிய அளவில் தான தர்மங்களை பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்களும் நண்பர் திருப்பூரை சேர்ந்த பூபதி போன்றுதான் இருக்க வேண்டும் ரீசேலை பற்றி யார் யோசிக்கின்றானோ அவன் பரம ஏழை அவன் மிகப்பெரிய கொடிசுனாக இருக்கலாம் நான் உணவை பற்றி சொல்லும்போது கூட சொன்னேன் தனக்கு ஒரு உணவு த வேலைக்காரனுக்கு உணவு உணவுன்னு போடுறவன் வந்து பெரிய பணக்காரன் ஆக மு ஆக முடியாதுன்னா அதாவது பணக்காரன் ஆகணும்னா ரெண்டு பேருக்கும் ஒரே உணவு போடணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் வந்து எனக்கு தெரிஞ்ச பணக்காரர் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உணவு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களாம் ஒரு நாள் ஏழை ஆகிடுவாங்க அவங்க ஏழை ஆகணும்னு என் ஆசை கிடையாது அது பிரபஞ்சத்தோட முடிவு அப்போ நீங்கள் பரம்பரை பரம்பரையாக பணக்காராக அரண்மனைகளை வைத்து அரண்மனை வேலையாட்களை வைத்து பிரம்மாண்டமான ஆனந்தமான சௌகரியமான சந்தோஷமான நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைதியான நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் இந்த ரீசியல் தாட்லாம் வரவே கூடாது நம்முடைய சந்தோஷத்துக்கு நாம் வாழ முற்பட வேண்டும் நம்முடைய சந்தோஷத்துக்கு மட்டுமே வாழ முற்பட வேண்டும் யாரும் அடுத்தவர்கள் பாதிக்கப்படாத வரைக்கும் உங்களோட சந்தோஷம் நியாயமானதாக இருக்க பட்சத்தில் அதுதான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்க பட்சத்தில் அந்த வாழ்க்கை தான் நீங்கள் வாழ வேண்டும் இப்படி நீங்கள் வாழ்கிற பட்சத்தில் உங்களால் பிரம்மாண்டமான வெற்றிகளை குவித்து பெரிய அளவில் பணத்தை ஈர்க்க முடியும் இது சிறிய ஃபைன் டியூனிங் இந்த நெகட்டிவான ஹேபிட்டான் மாற்றிங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்